So next one is the question number 7. We want to find, we are given bag 1 and bag 2. Bag 1 la 3 red ball and 4 black ball. Bag 2 la 5 red ball, then 6 black ball. We are going to find it, select one ball from any one of the bag so that the ball chosen is red in color. And the condition given is we are selecting bag 1. Here, one ball is chosen at random. Random appingirappa from one of the bags and it is red. Nama edho or bag edukrom adhula nama ball edukrom and the ball kandipa red ah irukum. This is the condition. Idhula find the probability that it was from bag 1. அதுல ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கன்னா பேக் 1 எடுத்து நம்ம ரெட் பால் எடுக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வி ஆர் யூசிங். வாட் இஸ் த கண்டிஷன்? வி ஆர் செலக்டிங் பேக் 1. அந்த பேக் 1லிருந்து வி ஆர் செலக்டிங் ரெட் பால். நம்ம எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப உங்களுக்கு மொத்தமே ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 10 கொஸ்டின்ல போத் அப்படின்னு வரப்போ யூஸ் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் P of A intersection B equal to P of A into P of B. அதே மாதிரி இந்த பேக் வர கொஸ்டின் எல்லாம் மோஸ்ட்லி கண்டிஷனல் ப்ராபர்ட்டி தான் இருக்கு. கண்டிஷனல் ப்ராபர்ட்டியில் ஒரு ஒரு பேக், ஒரே ஒரு பேகு பேக் டூவே இல்லை அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து P of A given B அந்த மாதிரி ஒரு ஒன்று மட்டும் எழுதுவோம். பேக் 1, பேக் 2, பேக் 3 இந்த மாதிரி வரப்போ we are using அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியினுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து வேஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே பேக் 1, பேக் 2 இதெல்லாம் நம்ம நல்லாவே எழுதிக்கலாம். இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் மொத்தம் எத்தனை பேக் இருக்குது? 2 பேக் இல்லையா? 2 பேக்கில் ஃபர்ஸ்ட் பேக் அப்படின்னா 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸு 2. ஸோ இ டூ இதுவும் வந்து 1/2 மொத்தம் 2 பேக்கு. அதில் ஒரு பேக் செலக்ட் பண்ணுறோம். ஸோ 1/2 இதுக்கு 1/2. அடுத்த கண்டிஷன் என்னென்னா ஏ அப்படிங்கிறத ரெட் பால் அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ இந்த ரெட் பால் வந்து செலக்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேக் அப்படின்னா ஏ கிவன் ஈவன். இந்த ஈவன் நம்ம என்ன படிக்கிற கிவன், அதாவது இதுக்குள்ள இருந்து இது எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க. ரெட் பால் வந்து இந்த ஈவன் பேக் வந்து எடுக்கிறோம். இது வந்து ஏ வந்து ரெட் பால் எவ்வளவு? ரெட் பால் வந்து 3, பேக் 1ல 3, மொத்த பால் எவ்வளவு? 7. இதில் இருக்கக்கூடியது 7, இதில் வந்து எவ்வளோ இருக்கு? 11ஆ? இதில் வந்து 11 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 7 சாரி ரெட் பால் 3ஆ? 3/7. சப்போஸ் நம்ம பேக் 2, பேக் 2 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஈ டூ. ஸோ அதில் ரெட் பால் எவ்வளோ இருக்கு? 5. ஸோ 5/11. பட் நம்மளுடைய எய்ம் வந்து வி ஆர் செலக்டிங் பேக் 1 ஒன்லி. அதனால தான் இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டியா வி ஆர் செலக்டிங் பேக் 1, அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், ரெட் பாலே எடுக்க போகிறோம். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி படி இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா பி ஆஃப் ஈவன் இன்ட்டு பி ஆஃப் ஏ பை ஈவன். அதில் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் தகுந்த மாதிரி எழுதுங்க. எனக்கு எடுத்து கொஸ்டினில் பேக் 1 கேட்டிருக்கு. அப்போ பேக் 1 தான் நீ ஃபஸ்ட்டு எழுது. கொஸ்டினில் எது கேட்டிருக்கோ அது வந்து இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ அந்த கொஸ்டின் வர பேக்னு வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இது வந்து ரெட் பால். அப்போ நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நம்ம ரெட் பாலை எதுலேருந்து செலக்ட் பண்ணுறோம், இப்போ பேக் 1 ஈவன்றது செலக்ட் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் ஈவன் இன்ட்டு பி ஆஃப் ஏ பை ஈவன். கீழே வந்து இது வந்து ஃபேவரபிள், நமக்கு தேவையானது. கீழே நம்ம என்ன எழுதுவோம், டோட்டல். டோட்டல் மொத்தம் எத்தனை பேக்கு? 2 இருக்கு. அப்போ பி ஆஃப் ஈவன் இன்ட்டு ஏ பை ஈவன் ப்ளஸ் பி ஆஃப் ஈ டூ இன்ட்டு பி ஆஃப் ஏ பை ஈ டூ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஜஸ்ட் நமக்கு என்ன தேவையோ
அதை வந்து நம்ம இந்த மாதிரி இட்டு போட்டு எழுதிக்க, கீழே டோட்டல் எழுதிக்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ல வர இந்த பேர் பண்ணு தான் நம்ம இங்கே எழுதணும். இந்த இடத்துல இது ரெட் பால், இது வந்து ரெட் பால். இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னா, செலக்டிங் ஹியர் த கண்டிஷன் இஸ் செலக்டிங் த பேர், இதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதுல நம்ம என்ன பேர் எடுக்கிறோம், வி ஆர் செலக்டிங் ரெட் பால். அது இதுல வந்து நம்ம இந்த பேர்ல இருந்து வி ஆர் டேக்கிங் த ரெட் பால். அப்ப இது சோ இது வந்து ஒரு மேஜர் கண்டிஷன் மாதிரி வச்சுக்காரு, இதுல இருந்து ஒரு சப் கண்டிஷன் மாதிரி இதை வச்சுக்காரு. நான் சும்மா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இந்த வேர்டெல்லாம் நீ யூஸ் பண்ண வேண்டாம், நான் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன், சாரி பார்த்தேன். அப்புறம் இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வீடியோவில் வந்து நிறைய பேர் இதெல்லாம் போடுறாங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து தெரியல. எனக்கு ஓரளவுக்கு சில வீ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்படி சொன்னால் இப்படி புரியும் அப்படின்ட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ ஐ ஆஸ்கிங் சாரி ஃபார் தட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அது நம்ம மேஜராக இங்கே எழுதிக்கிறோம். இப்படிதா அதிலிருந்து ஒரு சப்டிவிஷனாக வி ஆர் செலக்டிங் ரெட் பால் ஃப்ரம் பேக் ஒன். கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், எத்தனை பேக் இருக்கோ அத்தனையும் எழுதிட்டே போகிறோம். ஸோ திஸ் த வே வி ஆர் ரைட்டிங். ஜி ஒன்னுக்கு 1/2, தென் ஏ இது எப்படி படிக்கணும்னா, ஏ கிவன் பி, ஈ ஒன்னை எழுதுன்னு படிக்கணும், கிவன் ஈ ஒன். இது வந்து ரெட் பால் ஃப்ரம் ஈ ஒன், ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பேக்லேருந்து ரெட் பாலை எடுக்கிற இவ்வளோதான், அதைதான் இப்படி பெருசாக எழுதியிருக்கு. ரெட் பாலை ஈவன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் படி நமக்கு ஏவோட வேலை என்ன கொடுத்துருக்கு, 3. ஸோ 3/7. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 3/7. அப்புறம் இங்கே கீழே அதே தான் வரும், 3/7 பிளஸ் பி ஆஃப் இன்டு என்ன, 1/2 இன்டு ஏ எவ்வளோ இதில் 5 இல்லையா. ஸோ 5/11, இதுதான் நமக்கு தேவையான இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இது ஃபார்முலா நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். இந்த கொஸ்டினை பார்க்க உடனே நீ வந்து இதோட இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்துடுவ. என்ன கேட்டிருக்கேன், பேக் ஒன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கா, சரி பேக் ஒன்னுக்கு போயிடுறேன். ரெட் பால் எடுக்க சொல்லியிருக்குறா, ஸோ ரெட் பால். ஸோ பேக் ஒன்னுக்கு நீ என்ன எழுதுவ, 1/2. ரெட் பாலுக்கு 3/ மொத்தம் எவ்வளோ இருக்கு, 3+4 7. டைரக்டாக ஸ்டெப் எழுதிடுறேன், கீழே டோட்டல் எது பேக் ஒன்றையும் எழுதணும், பேக் டூவே எழுதணும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், இதை எழுதிட்டு இது தகுந்த மாதிரி மேலெல்லாம் எழுதிட்டுனா போதும். மெயினான மார்க்கு இதுக்கு தான். ஸோ இது ஈக்குவல் டு இடையில நான் அழிச்சிட்டு எழுதுறேன், இல்லாட்டி அப்படியே டைரக்டாக ஆன்சர் எழுதுறேன். ஸோ தட் ஆன்சர் ஃபார் திஸ் 33/68. நான் இதை இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து சொல்லியிருக்கிறேன், தட்ஸ் ஆல். ஸோ ஹியர் இட்ஸ் ஈக்குவல் டு 3/14 / 3/14 பிளஸ் 5/22 இல்லையா. ஸோ இது நம்ம எல்சியம் என்ன எடுத்துருப்போம், இங்கே இது வேணால் இது போட்டு பார்த்துக்க, அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக க்ராஸ் மல்டிப்ளை கூட நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும் என்ன. ஸோ 3/14 போகலாம், 22 × 14 இது அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 66, இந்த இடத்துல 17. ஸோ 3/14 அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்துடலாம், 22/14 இது அப்படியே ஆட் பண்ணினா 6, இங்கே 136. So the answer for this 66/136, அது 2 வேணால் கேன்சல் பண்ணி எழுதுனா 33/68. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 33/68. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த பேஸ் தியரம் வந்து இதே மாதிரி 3 சம் வரப்போது அதை அடிச்ச வழியாக தான் பார்க்கும்.